Good morning, teacher. Good morning. நான் சொன்ன டீச்சர் இவங்க தான். டீச்சர், இவர் தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட மொரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப அவர் பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு பக்கபலம் எல்லாம் அவர் தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. அங்கேயும் அதத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் புரிமையை சோதிக்காத, விஷயத்தை சொல்லு. நம்ம வண்டி பற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட காலேஜில படிக்கிறான். அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ண பத்தி தப்பா பேசுறது யாரையா சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. இந்த விஷயத்தை பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படி எல்லாம் இருக்காதுன்னு தோணுது. நாலு பேர் நாலு விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துப்பா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை ஏன் இன்னைக்கு பெயில பத்தி பேசிருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க வெதை எங்க வாங்குறது? காயலாம் கடையில. அங்க மாத்தாங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்த, பிரசாத் எடுத்துங்க. வெரி குட். எனக்கு அம்மா, நான் வரும்போது என்ன பத்தி ஏதோ பேசின மாதிரி இருந்ததே. அதுவாமா? அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும், எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்கே. பெர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்க பாராட்டுவீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா, அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துறேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது. பழமும் வெச்சுக்க.